அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்ட படத்தில் எத்தனை முக்கோணங்கள், எத்தனை சதுரங்கள், எத்தனை செவ்வகங்கள் உள்ளன, அதை எவ்வாறு எளிதாக கண்டுபிடிப்பது, அது பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க. படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இந்த முக்கோணத்தில் இரண்டு சின்ன முக்கோணங்கள் உள்ளன. அது ஒன்று இரண்டு நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த ஒன்று என்பது ஒரு சிறிய முக்கோணத்தை குறிக்கிறது. இந்த இரண்டு அப்படிங்கிறது இன்னொரு முக்கோணத்தை குறிக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒன்றும் இரண்டும் சேர்ந்து ஒரு பெரிய முக்கோணம் ஒரு முக்கோணத்தை குறிக்கிறது. மொத்தமாக இந்த படத்தில் மூன்று முக்கோணங்கள் உள்ளன. இந்த படத்தில் பாருங்கள் எத்தனை முக்கோணங்கள் உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. இந்த முக்கோணத்தை மூன்று சிறிய முக்கோணங்களாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று இரண்டு மூன்று. இதில் அந்த ஒன்று என்பது ஒரு சிறிய முக்கோணம், இரண்டு என்பது ஒரு சிறிய முக்கோணம், மூன்று என்பது ஒரு சிறிய முக்கோணம். மொத்தம் மூணாக பிரிச்சிருக்காங்க. மூணு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று, மொத்தம் ஆறு முக்கோணங்கள் உள்ளன. எப்படி ஆறு முக்கோணங்கள் கிடைக்குது அப்படின்னா, சிறிய முக்கோணங்களில் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று, அதில் மொத்தம் மூன்று முக்கோணங்கள் இருக்கிறது. அடுத்தது ஒன்றும் இரண்டும் சேர்ந்தது ஒரு முக்கோணம், இரண்டும் மூன்றும் சேர்ந்தது ஒரு முக்கோணம், அதில் இரண்டு முக்கோணங்கள் உள்ளது. ஒன்று ரெண்டு மூணு, மூணு சேர்ந்தது ஒரு முக்கோணம். மொத்தமாக ஆறு முக்கோணங்கள் உள்ளன. படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? இங்கே இருக்கக்கூடிய முக்கோணங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு நம்பர் கொடுத்துக்கலாம். இவ்வாறு நான்கு முக்கோணங்கள் உள்ள இருக்குதுன்னா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் கூட்டி பாருங்கள், பத்து முக்கோணங்கள் இருக்கிறது. அப்போது மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை பத்து. படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்துன்னு நம்பர் கொடுத்துக்கலாம். அதில் சிறிய முக்கோணங்கள் மொத்தம் ஐந்து உள்ளன. ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து என சிறிய முக்கோணங்கள் ஐந்து உள்ளன. இரண்டும் மூன்றும் சேர்ந்தது ஒரு முக்கோணம், இரண்டும் நான்கும் சேர்ந்தது ஒரு முக்கோணம், மூன்றும் ஐந்தும் சேர்ந்தது ஒரு முக்கோணம், ஒன்று இரண்டு மூன்று சேர்ந்தது ஒரு முக்கோணம், ஒன்று இரண்டு நான்கு சேர்ந்தது ஒரு முக்கோணம், அடுத்தது ஐந்து முக்கோணங்களும் சேர்ந்த பெரிய முக்கோணம் ஒன்று. மொத்தம் பதினோரு முக்கோணங்கள் உள்ளன. படத்தில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன? ஒன்று இரண்டு மூன்று நான்கு நம்பர் கொடுத்துக்கலாம். சிறிய முக்கோணங்கள் மொத்தம் நான்கு. ஒன்று இரண்டு மூன்று நான்கு. அடுத்தது இந்த நான்கும் சேர்ந்தது பெரிய முக்கோணம் ஒன்று. மொத்தம் ஐந்து முக்கோணங்கள். படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? ஒன்று இரண்டு மூன்று நான்கு. சிறிய சதுரங்கள் நான்கு உள்ளன. ஒன்று இரண்டு மூன்று நான்கும் சேர்ந்த பெரிய சதுரம் ஒன்று. மொத்தம் ஐந்து சதுரங்கள் உள்ளன. படத்தில் மொத்தம் எத்தனை சதுரங்கள் உள்ளன? இது இரண்டுக்கு இரண்டு சதுரங்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ இரண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் தான் இதற்கான விடை. நான்கு ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு ஐந்து. ஐந்து சதுரங்கள் உள்ளன. அப்போ இரண்டுக்கு இரண்டாக இருந்து இரண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயரை பயன்படுத்திக்கலாம். இது மூன்றுக்கு மூன்று கொடுத்துருக்காங்க. இதில் மொத்தம் ஒன்பது சின்ன சதுரங்கள் இருக்குது. மூன்றுக்கு மூன்றாக இருந்தால் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் கண்டுபிடிங்க. இதுதான் இதற்கான விடை. அப்போ மூணு ஸ்கொயர் ஒன்பது, ரெண்டு ஸ்கொயர் நான்கு, ஒன்று ஸ்கொயர் ஒன்று கூட்டினோம்னா பதினான்கு. மொத்தம் பதினான்கு சதுரங்கள் உள்ளன. படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன? இங்கே பாருங்கள் நான்குக்கு நான்கு சதுரங்கள் இது. அப்போ நாலு ஸ்கொயர் ப்ளஸ் மூணு ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு கண்டுபிடிங்க. நான்கு ஸ்கொயர் பதினாறு, மூணு ஸ்கொயர் ஒன்பது, இரண்டு ஸ்கொயர் நான்கு, ஒன்று ஸ்கொயர் ஒன்று கூட்டினா முப்பது. மொத்தம் முப்பது சதுரங்கள் உள்ளன. படத்தில் எத்தனை செவ்வகங்கள் உள்ளன? ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆறு செவ்வகங்கள் உள்ளன. அடுத்து ஒன்றும் இரண்டும் சேர்ந்தது ஒரு செவ்வகம்,
இரண்டும் மூன்றும் சேர்ந்தது ஒரு செவ்வகம். ஒன்று இரண்டு மூன்று, மூன்றும் சேர்ந்தது ஒரு செவ்வகம். இதில் மூன்று செவ்வகங்கள் உள்ளன. அடுத்து நான்கும் ஐந்தும் சேர்ந்தது ஒரு செவ்வகம், ஐந்தும் ஆறும் சேர்ந்தது ஒரு செவ்வகம். அடுத்து நான்கு ஐந்து ஆறு, இந்த மூன்றும் சேர்ந்தது ஒரு செவ்வகம். இதில் ஆறு செவ்வகங்கள் உள்ளன. அடுத்து இந்த ஒன்றும் நான்கும் சேர்ந்தது ஒரு செவ்வகம். அதே போல் இரண்டும் ஐந்தும் சேர்ந்தது ஒரு செவ்வகம். அதே போல் மூன்றும் ஆறும் சேர்ந்தது ஒரு செவ்வகம். இதில் மூன்று செவ்வகங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதே போல் ஒன்று இரண்டு நான்கு ஐந்து, இந்த நான்கையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு செவ்வகம் அமைந்துள்ளது. இரண்டு மூன்று ஐந்து ஆறு, இந்த நான்கையும் சேர்க்கும்போது ஒரு செவ்வகம் அமைக்கிறது. அடுத்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு, இந்த ஆறும் சேர்ந்து ஒரு பெரிய செவ்வகம், ஒரு செவ்வகம் கிடைக்கிறது. இதில் மொத்தம் மூன்று செவ்வகங்கள், மொத்தம் பதினெட்டு செவ்வகங்கள் இந்த படத்தில் இடம்பெற்றுள்ளன.